வெல்கம் பேக் டு மை சேனல் எம்சிகே. பார்த்தீங்கன்னா பப்ஜி மதனோபி அவங்கள பற்றி நம்ம அண்ணனை பற்றி ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. ஸோ அதை அந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தா நம்ம சேனலுக்கு போஸ்ட் வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனல் நியூஸ் அப்டேட்டான எல்லா வீடியோஸும் கொடுத்துட்ருக்கோம். அப்புறம் மதனோபி அண்ணா பார்த்தினா இம்பார்ட்டன்ட் அப்டேட்லாம் கொடுத்துருக்கோம். மறக்காம போய் செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ கீழே கிளாஸ் ஸ்க்ரீன் இருக்குது. ஸோ அதை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் கேட்டார் பிள்ளை அதை கிளிக் பண்ணி ஆல்ரெடி செட் பண்ணி முடியும். நான் அப்படி வீடியோ தொடர்ந்து நோட் ஃபேரும் அதுமூலியும் எங்கள் தலைமை வீடியோ வாட்ச் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? இப்போ வீடியோ பப்ஜி மதனோபி சரிங்களா? அவங்க மேலே இந்த கேஸ் பார்த்திங்க அப்படின்னா குண்டாஸ் அப்படின்னு தான் ஒரு மிகப்பெரிய கேஸ் சரிங்களா? அதையே வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. அதை தொடர்ந்து பார்த்திங்க அப்படின்னா ஜாமீனுக்காக அடுத்த செகண்ட் அடுத்த மூவ் பண்ணாங்க, அப்ளை பண்ணாங்க. பஸ் குண்டாஸ் வந்து கேன்சல் ஆனதுனால உங்களுக்கு வந்து ஜாமீன் கொடுக்க முடியாது, ஜாமீன் வந்து கிடைக்கணும் அப்படின்றது வந்து அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேஸை தள்ளுபடி பண்ணாங்க. ஜாமீன் வந்து தள்ளுபடி பண்ணாங்க. நெக்ஸ்ட் வந்து ஹைகோர்ட்டில் ட்ரை பண்ணாங்க. ஸோ ஹைகோர்ட்டில் ட்ரை பண்ணும்போது அங்கே இருக்க பப்ஜிதாரமான ஜான் சத்தியும் சரி, ஸோ கடுமையாக வாதாடினாங்க. வாதாடினதுக்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அண்ட் அங்கே இருக்க நீதிபதிகள் பார்த்திங்க அப்படின்னா அண்ட் போலீஸ் தரப்பில் வந்து ஒரு இம்பார்ட்டன் ஒரு ரிப்போர்ட் ஒன்று கொடுத்தாங்க அப்படின்னா ஸோ அதுக்கப்புறம் இந்த விசாரணை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அண்ட் ஒத்தி வச்சாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா 10 டேஸ்க்குள்ளே வந்து போலீஸ் தரப்பு வந்து ஒரு ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணணும் சரிங்களா? ஆனால் இன்னமும் பார்த்திங்க போலீஸ் தரப்பு வந்து ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணல. ஒன் சார் பார்த்திங்கன்னா 10 டேஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நேற்று வந்து ஒரு விசாரணை வந்திருக்கு. ஸோ நேற்று வந்து விசாரணை பண்ணியிருக்காங்க பப்ஜி மதனோடைய கேஸ் வந்து. ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா போலீஸ் தரப்பில் அதாவது அரசு தரப்பிலான வக்கீல் வந்து கோபிநாத், ஸோ மதன் தரப்பிலான ஆஜரான வக்கீல் வந்து ஜான் சக்தி, ஸோ அதுக்கப்புறம் வந்து நக்கீரன் சரிங்களா? அவர் வந்து நீதிபதி. இவர்கள் முன்னிலையில் பார்த்திங்க அப்படின்னா அண்ட் இது விசாரணை பண்ணியிருக்காங்க. அண்ட் அதில் பார்த்திங்க அப்படின்னா அரசு தரப்பிலான வக்கீல் வந்து அண்ட் ரிப்போர்ட் அதாவது அறிக்கை ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கால அவகாசம் வேணும் அப்படின்ற மாதிரியும் அண்ட் அரசு தரப்பிலான வக்கீல் வந்து வாதாடினார். நெக்ஸ்ட்டு அந்த மத தரப்பிலான அதாவது மதநம்பி தரப்பிலான வக்கீல் வந்து ஜான் சத்தி இருக்கார் இல்லையா? ஸோ அவர் வந்து என்ன வாதாடினார் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நம்ம மதன் அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அண்டு 10 மாத காலமாக ஜெயிலில் இருக்கிறார். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இவர் வந்து அதிகபட்ச தண்டனையாக பார்த்திங்க அப்படின்னா இவர் மேலே 3 மாதம்தான், ஆனால் அவர் வந்து நீண்ட காலமாக உள்ள இருக்கிறார். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா அண்ட் இவருக்கு மேலே இருக்க கேஸ் பார்த்திங்க அப்படின்னா இவர் வந்து ஆபாசமாக பேசினார், தவறாக பேசினார். ஸோ இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா யாரும் வந்து புகார் அளிக்கவில்லை. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இவருடைய உடல்நலம் சரியில்லாத காரணத்தினால் பார்த்திங்க அப்படின்னா இவருக்கு வந்து சீக்கிரமாக ஜாமீன் தரணும் அப்படின்ற மாதிரியும் கடுமையான சில 3 பாயிண்ட்களை வச்சு ஸோ மதனோபி தரப்பிலான ஜான் சக்தி வந்து வாதாடினார் கடுமையாக. ஸோ இதை ஏற்ற பார்த்திங்க நீதிபதிகள் வந்து நம்ம நக்கீரன் சார் பார்த்திங்க அப்படின்னா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் இந்த வழக்கை பார்த்திங்க அப்படின்னா மேலும் 1 வாரத்துக்கு நான் ஒத்தி வைக்கிறேன். ஸோ அதுக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா போலீஸ் தரப்பிலான ஒரு ரிப்போர்ட் வந்து கண்டிப்பாக சப்மிட் பண்ணணும் அப்படின்ற மாதிரியும் அண்ட் அந்த விசாரணையில் அந்த சொல்லியிருக்காங்க. இன்னும் 1 வீக் சரிங்களா? 1 வாரம் மட்டும் போலீஸ் டைம் எடுத்துக்கிட்டு ஸோ அதுக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா மதன் தரப்பை பற்றி விசாரித்து ஸோ அவர் மேலே வந்துட்டு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட் மட்டும் அண்ட் கோர்ட்டுக்கு சப்மிட் பண்ணோம் சப்மிட் பண்ணாங்க அப்படின்னா அண்ட் அடுத்த வாரம் 1 வாரம் கழித்து வியாழக்கிழமையோ சில ஃப்ரைடேவோ பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து ஹியரிங் இருக்குது. ஸோ அடுத்த விசாரணை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அங்கே இருக்க நீதிபதிகள்லாம் வந்துட்டு சொல்லிட்டாங்க. அதுலேயே பார்த்திங்க அப்படின்னா மதன் தரப்பிலான ஆஜரான வக்கீல் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கடுமையாக ஒரு சில பாயிண்ட்கள் வந்து எடுத்து வச்சு வாதாடினார். கண்டிப்பாக பார்த்திங்க அப்படின்னா நம்ம அண்ணன் வந்து வெளியில் வர்றதுக்கு 95% வந்து அதிகமாகவே சான்சஸ் இருக்குது. பட் அவர் சொன்ன மாதிரி அதிகபட்ச தண்டனையாக 3 மாதம். பட் ஆனால் நம்ம அண்ணன் பார்த்திங்கன்னா 1 வருஷம் சொல்ல முடியாது, ஒரு 10 மாதத்துக்கு உள்ளே பார்த்திங்க அப்படின்னா உள்ளே இருந்திருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அவர் மேலே இருந்து அந்த குண்டாஸ் சரிங்களா? அந்த குண்டாஸ் பார்த்திங்க அப்படின்னா நம்ம கேன்சலாக வந்து மிகப்பெரிய வந்து ப்ளஸ்னே சொல்லணும். ஏன்னா அந்த குண்டாஸ் அப்படின்றது வந்து குண்டாஸே 12 மாதம் தான் லைக் பார்த்திங்க அப்படின்னா நம்ம அண்ணன் வந்து 10 மாதம் உள்ளே இருந்துட்டாரு. பட் இருந்தாலும் பார்த்திங்க அப்படின்னா அவர் மேலே அந்த குண்டாஸ் அப்படின்றது தான் லைக் அது கேன்சல் ஆனதுமே பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஜாமீனுக்கு அப்ளை பண்ணாங்க. பட் அப்ளை பண்ணாலும் அங்கே பார்த்திங்க அப்படின்னா அரசு தரப்பு வக்கீல்கள்லாம் வந்துட்டு மிகப்பெரிய வாதாடி குண்டாஸ் ரத்து பண்ணியாச்சு. பட் உங்களுக்கு வந்து குண்டாஸ் ரத்து பண்ணதுனால பார்த்திங்க அப்படின்னா உங்கள் மேலே எந்த தப்பும் இல்லை, ஸோ உங்களை வந்து ஜாமீனில் விடணும் அப்படின்ற மாதிரி விட முடியாது அப்படின்ற மாதிரி வந்து வாதாடினாங்க. பட் அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா ஹைகோர்ட்லையும் ட்ரை பண்ணாங்க. ஹைகோர்ட்டில் ட்ரை பண்ணி தான் பார்த்திங்க அப்படின்னா சரி ஓகே போலீஸ் தரப்பு வந்து ஒரு ரிப்போர்ட் ஒன்று சப்மிட் பண்ணுனாங்க. ஸோ பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து டிலே பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கு வந்து கால அவகாசம் வேணும் அப்படின்ற மாதிரியும் நேற்று நடந்த விசாரணை சரிங்களா மதனோபி சம்பந்தமாக நேற்று நடந்த விசாரணையில் கொஞ்சம் கால அவகாசம் வேணும் அப்படின்ற மாதிரியும் கேட்டிருக்காங்க. அதையேற்ற நீதிபதி நக்கீரன் சார் பார்த்திங்க அப்படின்னா சரி ஓகே உங்களுக்கு வந்து கால அவகாசம் தரலாம், 1 வீக் வந்து இந்த கேஸ் வந்து ஊற்றி வைக்கிறேன். ஸோ வந்து இது தேர்ஸ்டே இல்லை வந்து ஃப்ரைடே வந்து அண்ட் ஹியரிங் வரும், அதுக்குள்ளே வந்து நீங்கள் கண்டிப்பாக சப்மிட் பண்ணிடுங்க அப்படின்ற மாதிரியும் 1 வாரத்துக்கு வந்து ஊற்றி வச்சுட்டாங்க. நம்ம நினைக்கலாம் ஆனால் 95% பார்த்திங்க அப்படின்னா நம்ம அண்ணன் மேலே தப்பே இல்லை. ஒரு சில பாயிண்ட்கள் சொன்னார் பார்த்திங்க அப்படின்னா ஆபாசமாக பேசினார், ஸோ அதனால் வந்து எந்த புகாரும் வரவில்லை, யாரும் பாதிக்க போடவே இல்லை அப்படியும் வந்து வாத ஒரு சில பாயிண்ட்கள் வாதாடினார். ஸோ அதே மாதிரி தான் ஆபாசமாக பேசினார் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா எதுவும் வரல. பட் இருந்தாலும் அதனால் யாரும் பாதிக்கப்படலைன்னு சொல்லணும். நெக்ஸ்ட்டு ஃப்ரீ ஃபயர் கேம் அது பார்த்திங்க அப்படின்னா கொரியர் வருஷம் தான் விளாண்டாரு, சைனீஸ் வருஷம் தான் மேனு. ஸோ இதுலேயும் வந்து ப்ளஸ்ஸு.
அது மட்டும் இல்லாமல் யாருமே பாதிக்கப்படலை, சரிங்களா? அதுவும் ஒரு ப்ளஸ். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் நிறைய ஆப்ஸ்லாம் வந்துருங்க. நேற்று நியூஸோ உங்கள் நியூஸோ பார்த்துங்க அப்படின்னா, ரமின்ற ஒரு கேம் விளாண்டு பார்த்திங்க அப்படின்னா இறந்து போயிருக்காரு. ஸோ ஆனால் அதெல்லாம் வந்து நிறைய பேர் வந்து இன்னமும் பார்த்திங்க அப்படின்னா ப்ரொமோட் பண்ணிகிட்ருக்காங்க. எவ்வளோ டேஞ்சரான கேம் அது. ஸோ அதை வந்து பார்த்துட்ருக்காங்க. பட் அந்த பப்ஜி, ஸோ பப்ஜி விளாண்டு யாருமே இறந்துருக்காங்க அப்படின்றது எனக்கு தெரிஞ்சு கிடைக்கல. சப்போஸ் உங்களுக்கு தெரிஞ்சு இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். பட் எதுக்கு அப்படின்னா நான் வந்து தெரிஞ்சுக்கிறேன், அதனால் கேட்குறேன். பட் எனக்கு தெரிஞ்சு அப்படி யாருமே கிடையாது. ஆனால் வந்து வெளியில் வர்றதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாகவே இருக்குது. ஒரு 95% பார்த்திங்க அப்படின்னா மனது அண்ணன் வந்து கம் பேக் கொடுத்துருவார், சீக்கிரமே வருவார். வந்ததுக்கப்புறம் ஃப்ரீ, அதாவது யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறார் அண்ணந்தெல்லாம் கண்டிப்பாக ஆரம்பிப்பார். ஆரம்பிக்காமலாம் இருக்க மாட்டார். ஆரம்பித்தார் அப்படின்னா ஹேட்டர்ஸ்க்கெலாம் வயிறு எரியும். இப்போயே பார்த்திங்க அப்படின்னா சில பேருக்கு வயிறு எரிஞ்சிட்ருக்கு. பட் ஒரு வாரம் ஒத்தி வச்சுருக்காங்க. இந்த நியூஸை கேட்டதுக்கப்புறம் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும், கொஞ்சம் ஹாப்பினஸாக இருக்கும். பட் அதெல்லாம் விட்டு தள்ளுங்க. பட் நம்ம அண்ணன் மட்டும் இறங்கினார்னு வச்சுக்கோங்களேன், டோட்டல் காலி ஹேட்டர்ஸும் தெருக்கி விட்ருவார். ஸோ அதே மாதிரி அந்த ஃபீச்சர், அதே மாதிரி பேட் பேர்ஸ் இல்லை, ஸோ நார்மலாக அதே மாதிரி சவுண்டோட ஸோ எஃபெக்டோட பேசுனான்னு வச்சுக்கோங்களேன், முக்கால்வாசி ஹேட்டர்ஸ் வந்து டோட்டலி காலினே சொல்லணும். பட் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் நம்ம அண்ணன் வந்து 95% வாய்ப்புகள் இருக்குது. ஐ லைக் இந்த நியூஸை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு அதை கேட்க மாதிரி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் அண்ட் இந்த நீங்கள் இப்போ தான் புதுசு இந்த சேனல் வந்திருக்கீங்க அப்படின்னா, புதுசாக விசிட் பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் அண்ட் இந்த சேனலில் என்னென்ன அப்டேட் கொடுத்துட்டுருக்கேன், என்னென்ன வீடியோ சப்போர்ட் பண்ணிக்கோங்க, ஆல் நியூஸ் அப்டேட்லாம் கொடுத்துட்ருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு மந்தலோபியா நான் வந்து எந்த சம்மந்தமான அப்டேட் இருந்தாலும் நம்ம சேனலில் கொடுத்துட்ருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா அண்ட் இம்பார்ட்டன் நியூஸ் அப்டேட்லாம் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சிட்டு அப்படின்னா வீடியோ லைக் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த நியூஸ் அப்டேட் உங்களுக்கு வரணும் அப்படின்னா மறக்காம வந்து வீடியோ கிளிக் ரெகுலர் சப்ஸ்கிரைப் பண்ணி பிளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் இந்த பக்கத்தில் கரெக்டாக இருக்கும் எனக்கு கிளிக் பண்ணி ஆர்டர் செட் பண்ணி முடியும். நான் அப்படி போடக்கூடிய வீடியோ தொடர்ந்து ஒன்று ஃபேவர் மூணு மணி அதெல்லாம் வீடியோ வாட்ச் பண்ணிக்க முடியும், ஓகேங்களா? கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவீங்க, நீங்கள் பாஸ் பண்ண முடியும். தேங்க்யூ ஸோ மச் நண்பா, லவ் யூ கேஸ் அண்ட் மதர் நோ பீஸ் கம் பேக். பை.